வணக்கம் மாணவ செல்வங்களே அன்பு மாணவ செல்வங்கள் அனைவரையும் யூடிஏ வழங்கும் அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான இலவச ஆன்லைன் வகுப்புக்கு வருக வருக என வரவேற்கிறோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வறுமையிலும் நேர்மை அப்படின்னு ஒரு துணைப்பாடம் பார்க்க போகிறோம் நம்ம ஐந்தாம் வகுப்பு தமிழில் நான் இரா களிய பெருமாள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் அரசு தொடக்கப்பள்ளி கரிக்கலாம் பக்கத்தில் வேலை செய்கிறேன் படத்துக்குள்ளே போகலாமா அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாட்டில் ஊரில் உலகம் முழுக்க என்ன சூழ்நிலை இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆமாம் கொரோனா அப்படின்ற ஒரு கொரிய நோய் உலகத்தையே ஆட்டி இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த நோயிலருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு உலகமே தவிச்சிகிட்ருக்கு உலக மக்கள் எல்லோரும் அந்த நோயால் பாதிக்கப்பட்டு பல பேர் இறந்துருக்காங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தொலைக்காட்சிகளில் செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க அதனால தான் உங்களோட பள்ளிகள்லாம் கூட மூடி இருக்கு இல்லையா அதுக்கு மாற்று வழியாக தான் நம்ம இப்போ ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு கல்வி அழிச்சிட்ருக்குறோம் மருத்துவர்களும் அரசாங்கமும் எவ்வளோ முயற்சி இருக்கிறாங்க எப்படியாவது அந்த கொரோனா நோயை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இப்போ தடுப்பூசிலாம் நிறைய பேர் போட்டுகிட்டுருக்காங்க பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா எப்படியாவது அந்த நோய் விரைவில் சரியாகி நம்ம எல்லோரும் சீக்கிரமாக பள்ளிக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம இந்த பாடத்துக்குள்ளார போகலாம் மாணவர்களே இந்த கொரோனா காலகட்டம் ஆரம்பித்த புதுசில் பார்த்திங்கன்னா என்ன நடந்தது அரசாங்கம் ஊர் முழுக்க நாடு முழுக்க ஊரடங்கு உத்தரவு அப்படின்னு போட்டாங்க அப்படி தான் என்ன ஊரடங்கு உத்தரவுனா எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கும் வீட்டை விட்டு யாரும் வெளியிலே வரக்கூடாது கடைக்கெலாம் கூட போகக்கூடாது இத்தனை மணி நேரம் தான் வெளியில் வீட்டை விட்டு வெளியில் வரணும் கடைக்கு மட்டும்தான் போகணும் வேற எங்கேயும் யாரும் வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே என்ன பண்ணுவாங்க போலீஸ்லாம் பிடிப்பாங்க பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருந்த சூழலில் கூலி தொழிலாளர்கள் கூலி வேலைக்கெல்லாம் போனவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா வேலைக்கே போகாமல் ஒரு மாதம் வீட்டுக்குள்ளே இருந்தால் அவங்களே சாப்பாட்டுக்கு வழி இருக்காது இல்லையா அவங்களுக்கு காசு இருக்காது இல்லையா அவங்ககிட்ட அப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அந்த மாதிரி சமயத்தில் நிறையா தன்னார்வலர்கள் நல்ல உள்ளம் கொண்ட நிறையா மனிதர்கள்லாம் என்ன செஞ்சாங்க இந்த மாதிரி ஏழ்மையில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் உணவுப் பொருட்கள் அரிசி மளிகை பொருட்கள் காய்கறிகள் இதெல்லாம் கொடுத்து உதவி பண்ணாங்க நீங்களாம் பார்த்துருப்பீங்க டிவியில் பேப்பர்லலாம் பார்த்திங்களா மாணவர்களே இந்த மாதிரி நிறைய நல்ல உள்ளம் கொண்ட நல்லவர்கள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த நாட்டில் இன்னமும் மழை பெஞ்சிகிட்ருக்கு அதுபோல் ஏதாவது ஒரு கஷ்டம் நாட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது எல்லோரும் என்ன செய்யணும் நல்ல உள்ளம் கொண்டவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக எல்லாருக்கும் உதவி செய்யணும் இதை பற்றி ஒரு பாடம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வறுமையிலும் நேர்மை ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவர் எப்படி உதவி செய்கிறாரு அந்த மாதிரி ஆபத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க எப்படி நேர்மையாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நம்ம கதையில் பார்க்க போகிற மாணவர்களையும் பார்க்கலாமா ஓர் ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யாததால் அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது மழையே பெய்யலன்னா என்ன பாவோம் சில ஆண்டுகளாக வருஷக்கணக்காக மழை பெய்யலன்னா என்ன ஆகும் தண்ணீரே இல்லாமல் போய்டும் இல்லையா வயல்வெளிலாம் அங்கே படத்தில் பாருங்கள் எப்படி காஞ்சி போய் பாலைவனமாதிரி ஆகி போயிடுச்சு பாருங்கள் அப்போ பயிர்கள் விளையலைன்னா சாப்பிட முடியாது இல்லையா பயிர்கள் விளைஞ்சாதுன்னே சாப்பிட முடியும் அரிசி கோதுமை இந்த மாதிரி பயிர்கள்லாம் விளைஞ்சாதுன்னே நம்ம சாப்பிட முடியும் அப்போ த குடிக்க தண்ணி இருக்காது சாப்பாடு சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காது அப்போ அதுக்கு பேர் தான் பஞ்சம் மக்கள்லாம் பஞ்சத்தால் வாடினாங்க மக்கள் பசியால் வாடினர் பஞ்சம் வந்துடுச்சுன்னா என்ன ஆகிடும் பசி பஞ்சம்னா உணவுப் பொருள் ஒழுங்காக கிடைக்காது ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றதே கஷ்டமாக இருக்கும் அப்போ பசியால் வாடினாங்க ஒரு பெரிய மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நல்லா வளர்ந்த மரம் வந்து என்ன ஆகும் ஒரு நாலு நாள் தண்ணி இல்லை அஞ்சு நாள் தண்ணி இல்லை பத்து நாள் தண்ணி இல்லைன்னா கூட அது ஒன்றாகாது வளர்ந்துடும் ஆனால் ஒரு சின்ன செடி குட்டி செடி நாலு நாள் தண்ணியே ஊற்றலன்னா என்ன ஆகிடும் வாடி போய் வதங்கி போய் கருக்கிடும் இல்லையா அது போல் தான் பெரியவங்களாம் கூட பசியை தாங்கிக்குவாங்க சின்ன குழந்தைங்களால என்ன செய்ய முடியாது பசியை தாங்க முடியாது இல்லையா பாவம் இல்லையா மக்கள்லாம் பசியால் வாடினர் அதனால் அந்த ம ஊரில் இருக்கிற மக்கள் எல்லோரும் முடிவு செஞ்சு அந்த ஊரில் இருக்கிற ஒரு பணக்காரர்கிட்ட போயிட்டு உதவி கேட்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதாவது உணவு கொடுங்கன்னு கேட்கலான்னு போய் உதவி கேட்குறாங்க என்ன கொடுத்துருக்காங்க படிங்க நல்ல உள்ளம் படைத்த பணக்காரர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் சென்று தங்களின் குழந்தைகளுக்கு உதவி செய்யுமாறு வேண்டினர் ஐயா எங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க எங்களுக்கு கூட இல்லைன்னா பரவாயில்ல நாங்கள் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம் எங்கள் குழந்தைங்களாம் பசியால் வாடுறாங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இலகிய உள்ளம் கொண்ட அவர் இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம் ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்குமாறு செய்கிறேன் அப்படின்னு அந்த பணக்காரர் சொல்கிறார் எல்லாருக்கும் ஒரு கொழுக்கட்டை கொடுக்குறேன் இந்த ஊரில் இருக்கிற குழந்தைங்க யாரும் பசியால் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு சார் என்ன சார் சொல்கிறீங்க பெரிய பணக்காரர்னு சொல்கிறீங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரியாணி கொடுப்பாரு டெய்லி வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் பிரியாணி போடுறேன் சாப்பாடு போடுறேன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா ஒரே ஒரு கொழுக்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறாரே சார் அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கக்கூடும் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது அவர்கிட்ட நாடு ஃபுல்லாக பஞ்சம் ஒரு ஃபுல்லாக பஞ்சமாக இருக்கும்போது அவர்கிட்டையும் நிறைய பணம் இருக்காது அவர்கிட்டையும் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருப்பார் இருந்தாலும் ஓரளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குல்லையா அந்த பணத்தை வச்சு எப்படியாவது மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு திருவள்ளுவர் திருக்குறளில் கூட சொல்லியிருக்காங்க திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சின்ன உதவி கூட பெரிய உதவியாக தெரியும் அவங்களுக்கு ரெண்டு நாளாக மூணு நாளாக சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு சின்ன கொழுக்கட்டை கிடைச்சா கூட போதும் அவங்களுக்கு பசிக்கு அந்த குழந்தைங்களுக்கு அது போதும் அப்படின்னு அவர் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறாருலே அந்த நல்ல மனசு தான் பார்க்கணும் இவ்வளோதானா ஒரு சின்ன கொழுக்கட்டை தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடாது என் வீட்டிற்கு வந்து கொழுக்கட்டையை எடுத்துச் செல்ல சொல்லுங்கள் என்றார் மாளிகைக்கு திரும்பிய அவர் தம் வேலைக்காரர்களை அழைத்தார் வேலைக்காரர்களே இங்கே வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரர்கள்லாம் கூப்பிட்றாரு கூப்பிட்டு இந்த ஊரில் இருக்கிற குழந்தைங்களோட கணக்கெலாம் எடுத்துக்கோங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு என்னைக்குங்க ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கொடுக்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்கிறாரு என்ன சொன்னார் பார்க்கலாமா இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக்கொள் ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் எல்லாரோட குழந்தைங்கள் ஃபஸ்ட்டு எத்தனை பேருன்னு கணக்கெடுத்தாதானே எடுத்தால்தானே அப்போ கொழுக்கட்டை செய்ய முடியும் இல்லைனா குழந்தைங்களுக்கு பத்தாமல் போயிடும் இல்லையா எத்தனை பேர் இருக்கான்னு கணக்கு தெரியாமல் செஞ்சுட்டா அதனால முதல்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு கொழுக்கட்டைன்னு சொன்ன உடனே எனக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் வருது உங்களுக்கும் ஞாபகம் வருதா மாணவர்களே சமீபத்தில் தான் ஒரு விழா முடிஞ்சுது இந்துக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை விநாயகர் சதுர்த்தி ஆமாம் விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாரும் வீட்டிலையும் என்ன செய்வாங்க இந்துக்கள் வீட்டில் கொழுக்கட்டை செய்வாங்க என்ன பண்டிகை வந்தாலும் நம்ம வீட்டில் ஏதாவது பொருட்கள் செஞ்சால் நம்ம என்ன செய்வோம் நம்ம எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கெலாம் கொடுத்து மகிழ்ச்சி அடைவோம் இல்லையா இதுதான் நம்ம நாட்டோட அழகே இந்துக்கள் என்ன செய்வாங்க தீபாவளி பொங்கல்லாம் கொண்டாடும் போது அவங்க வீட்டில் செய்யக்கூடிய இனிப்பு பலகாரங்கள் அதிரசம் முறுக்கு அதெல்லாம் என்ன செய்வாங்க எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிற கிறிஸ்துவர் முஸ்லீம் நண்பர்களுக்குலாம் கொடுப்பாங்க பார்த்துருக்காங்க இல்லையா அதில் தான் சந்தோஷமே அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றதுல தான் நமக்கு சந்தோஷம் அதே போல் முஸ்லீம்கள்லாம் என்ன செய்வாங்க அவங்க வீட்டில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடும் போது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய இந்து கிறிஸ்துவ நண்பர்கள் அண்ணா மாமா அப்படிதான் கூப்பிடுவாங்களே அவங்களுக்கெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுவாங்க அதே போல் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும் போது என்ன செய்வாங்க அவங்க வீட்டில் செய்யக்கூடிய இனிப்பு பலகாரங்களெல்லாம் எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுவாங்க இதுதான் உண்மையான சந்தோஷம் இல்லையா அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றது உண்மையிலே உண்மையான மகிழ்ச்சி அப்புறம் கொழுக்கட்டைன்னு சொன்னோடனே எனக்கு இன்னும் ஒரு ஞாபகம் வருது சின்ன வயசுலலாம் நம்ம பாடுவோமே கொழுக்கட்டையே கொழுக்கட்டையே வேகல அடுப்பு எரியல நான் வேகல அடுப்பே அடுப்பேன் எரியல மழை பெஞ்சுது நான் எரியல இந்த மாதிரி பாடல்கள்லாம் ஞாபகம் வருதா உங்களுக்கு ஜாலியாக இருக்கலாம் இந்த பாட்டு நிறைய பேருக்கு இப்போ படம் தான் இன்றைக்கி வீட்டுக்கு போனோடனே எல்லோருந்து பாட்டு பாட ஆரம்பிப்பீங்க தானே ஓகே அடுத்தது என்ன நடந்ததுன்னா நாளையிலிருந்து கொழுக்கட்டைகளை கூடையில் சரியான எண்ணிக்கையில் வைத்து கொண்டு வீட்டிற்கு வெளியே இருக்க வேண்டும் என்றார் என்ன சொல்கிறாரு நாளிலிருந்து வீட்டு வாசலில் கொழுக்கட்டையை செஞ்சு எடுத்து போயிட்டு வச்சுன்னு குழந்தைங்க எல்லோரும் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அவங்களுக்கு பசிக்கு ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு பசி ஓரளவுக்கு குறையும் இல்லையா அதனால நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த கூடை பார்த்துருக்கீங்கள எல்லோரும் மூங்கில் செய்யக்கூடிய கூடை அந்த காலத்தில் வீட்டிலலாம் என்ன செய்வாங்க பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த கோடை தான் பயன்படுத்துவாங்க பார்த்துருக்கீங்களா எல்லாரும் கொழுக்கட்டை எவ்வளோ அழகாக இருக்குல்ல எத்தனை வகையான கொழுக்கட்டை பார்த்தீங்களா கொழுக்கட்டில் வெள்ளம் போட்ட கொழுக்கட்டை சர்க்கரை போட்ட கொழுக்கட்டை தீனி வச்ச கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை ரவா கொழுக்கட்டை இப்படி நிறைய கொழுக்கட்டை இருக்குல்ல உங்களுக்கெல்லாம் கொழுக்கட்டை பிடிக்குமா பார்த்த உடனே கொ கொழுக்கட்டை சாப்பிடணும் போல் தோணுது இல்லை அம்மா கிட்ட சொல்லி செய்ய சொல்லுங்கள் அது போலவே வேலைக்காரர்கள் செய்தனர் வேலைக்காரர்கள் என்ன செய்கிறாங்க கொழுக்கட்டை செஞ்சு வாசலில் வச்சுட்டு நிற்கிறாங்க உடனே என்ன நடந்தது அங்கே காத்திருந்த சிறுவர் சிறுமியர் அவர்களை சூழ்ந்து கொண்டனர் எல்லாரும் ஓடி வராங்க அண்ண அண்ணா எனக்கு கொடுங்கண்ணா பசிக்குதுண்ணா அண்ணாண்ணா எனக்கு ஒரு கொழுக்கட்டை கொடுங்கண்ணா ஃபஸ்ட்டு முதல்ல எனக்கு கொடுங்கண்ணா அப்படின்னு எல்லோரும் முட்டி மோதிக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லோரும் வராங்க பாவம் அவங்களே அத்தனை நாளாக சாப்பிடாமல் ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ எதாவது ஒன்று கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் அவங்க எல்லோரும் மோதிட்டு வராங்க ஆனால் கொழுக்கட்டையை எடுப்பதில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர் எல்லாரும் போட்டி போட்டுன்னு நடுக்கிறாங்களாம் நான் தான் முதல்ல நான் தான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தாள் எல்லோரும் எடுத்து சென்றது போக மீதி இருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள் அவள் ஒரே ஒரு சிறுமி பண்ணிட்டு என்ன பண்ணுறா எல்லோரும் எடுத்துகிட்டு போகட்டும் நம்ம கடைசியாக எடுத்துக்கணும் சொல்லிட்டு அவள் மட்டும் பொறுமையாக காத்துட்ருக்குறா நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் யோசிக்கவே இல்லை ஆனால் குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்க நமக்கு கிடைக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுற மாதிரி முட்டி மோதிக்குன்னு போய் ஓடி போய் கூட உள்ளார கை விட்டு எடுக்கிறாங்க ஆனால் அந்த சிறுமி மட்டும் அந்த மாதிரி எதுவுமே செய்யலை பொறுமையாக காத்துட்டு வந்து கடைசியாக ஒரு ஒரு சின்ன தான் இருந்துச்சான் ஆனால் அவள் அதை என்ன பண்ணலை சந்தோஷமாக தான் எடுத்துகிட்டு போனாலாம் கவலைப்படலையே அதுக்காக எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தார் பணக்காரர் ஐந்தாம் நாளும் அப்படியே நடந்தது அந்த பணக்காரர் பார்க்குறாரு என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ பொறுமையாக இருக்கிறா இந்த வயசில் இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிட்டு ஒரு சில எல்லாம் கவனிக்கிறாரு ஐந்தாம் நாளும் அப்படியே நடக்குதான் எஞ்சி இருந்த சிறிய கொழுக்கட்டையை எஞ்சி இருந்தன மீதி இருந்தன்னு அர்த்தம் இந்த ஐந்தாவது நாளும் அதே மாதிரி தான் எல்லா குழந்தைங்களும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லா கொழுக்கட்டையும் கடைசியாக இருந்த ஒரு சின்ன கொழுக்கட்டையை எடுத்துகிட்டு போகிறாள் எடுத்துக்கொண்டு புறப்பட்ட அந்த சிறுமி தன் வீட்டிற்கு வந்தாள் அந்த கொழுக்கட்டையை சாப்பிடுவதற்காக இரண்டாக பிரித்தாள் அதை ரெண்டாக பிரித்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த கொழுக்கட்டையை பிரிக்கிறா உள்ளார அவளுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்ருக்கு என்னன்னு பார்க்கலாமா அதன் உள்ளிருந்து ஒரு தங்கக்காசு கீழே விழுந்தது தங்கக்காசா தங்க நாணயம் எத்தனை கிராம் இருக்குன்னு தெரியலையே ஒரு கிராம் நாலாயிரம் ஐயாயிரம் இருக்குமே இது எத்தனை கிராம் தேரோன்னு தெரியலையே பார்த்தாலே கண்ணை பறிக்கிறே தங்க நாணயம் இப்போ உக்காந்துன்னு சாப்பிட்டா ஒம்பது மாதத்துக்கு சாப்பிட்லாம் படுத்துன்னு சாப்பிட்டா பத்து மாதத்துக்கு சாப்பிட்லாம் போலவே நம்ம வேற ரொம்ப நாளாக சாப்பாடு இல்லாமல் இருக்கிறோம் இந்த தங்க நாணயம் இந்த நேரத்தில் கிடைச்சா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க அப்படி தானே குழந்தைங்களை நினைக்கிறீங்க ஆனால் அப்படி இல்லை என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா அந்த தங்க காசை தன் தாயிடம் காட்டி அம்மா இது கொழுக்கட்டைக்குள் இருந்தது இது என்ன என்று பாருங்கள் என்று கூறினாள் அதற்கு அவர் இது தங்கக்காசு என்று இளவேணிலிடம் கூறிவிட்டு அந்த குழந்தையோட நேம் சொல்கிறாங்க பல பேர் இளவேணில் அந்த சின்ன குழந்தையோட பேர் என்னது இளவேனில் அழகான தமிழ் பெயர் இல்லையா இது எப்படி கொழுக்கட்டைக்குள் வந்திருக்கும் என்று யோசித்தவாறே இந்த கொழுக்கட்டையை யார் கொடுத்தார்களோ அவர்களிடமே சென்று கொடுத்துவிடு என்றார் இந்த கொழுக்கட்டை உனக்கு யார் கொடுத்தது இது யாரோ தெரியாமல் இந்த அந்த தங்க காசை வச்சிட்ருக்குறாங்க இது தப்பு நாம் எடுத்துக்கக்கூடாது முதல்ல போய் அதை உரியவங்ககிட்ட ஒப்படைச்சிரு அதுதான் நேர்மையாக இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லி கொடுக்குறாங்க நல்லா வளர்த்துருக்காங்க இல்லையா குழந்தைய நீங்களும் இப்படி தானே மாணவர்களே நம்ம மாணவ செல்வங்கள் எல்லாருமே அப்படி தான் நம்ம பள்ளிக்கூடத்தில் கூட மைதானத்தில் ஏதாவது ஒரு சின்ன பொருளையோ மிஸ்ஸோட பொருள் ஏதாவது விழுந்துருச்சு இல்லை காசு ஏதாவது விழுந்துருச்சுன்னா கூட உடனே என்ன செய்வீங்க சார் இது கிரௌண்டில் கடந்தது சார் இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துக்கிட்டுனது கொடுப்பீங்க இல்லையா குழந்தைங்கள் எப்பயுமே நேர்மையாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த குழந்தையும் இருக்கிறா அவங்க அம்மா சொல்கிற பேச்சு கேட்டு என்ன செய்கிறான்னு பார்க்கலாமா அந்த தங்க காசை எடுத்துக்கொண்டு பணக்காரரின் வீட்டிற்கு வந்தால் சிறுமி ஐயா நான் எடுத்து சென்ற கொழுக்கட்டைக்குள் இந்த தங்க காசு இருந்தது பெற்றுக்கொள்ளுங்கள் என்றாள் ஐயா ஐயா நான் எடுத்துகிட்டு போனேன்லையா அதில் இந்த தங்க காசு இருந்தது ஐயா எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல ஐயா நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா மகளே உன் பெயர் என்ன என கேட்டார் பணக்காரர் தன் பெயர் இளவேனில் என கூறினாள் அந்த சிறுமி மகளே உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்கக்காசு மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குச் செல் என்றார் பணக்காரர் அவர் என்ன சொல்லிக் கொடுக்குறாரு அவர் டெய்லியே தினமும் கவனிச்சிட்டே இருந்தாரலையே அந்த சிறுமியை இந்த பொண்ணு என்ன ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவனிச்சிட்டு இருந்தார் இல்லையா அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி அவருக்கு உன்னோட நல்ல குணத்துக்காகவும் நேர்மைக்காகவும் தான் நான் இந்த தங்க காசை உனக்கு பரிசாக அந்த கொழுக்கட்டுக்களை வச்சிருந்தேன் இது உனக்கு தான் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு சிறுமிக்கு உடனே ஒரே மகிழ்ச்சி பரிசு வாங்குறதுனா மகிழ்ச்சி தானே உங்களுக்கும் அப்படி தானே மாணவர்களே உங்களுக்கு பள்ளியில் ஏதாவது பரிசு கொடுத்தா எவ்வளோ மகிழ்ச்சி அடைவீங்க அந்த மாதிரி அந்த மாணவிக்கு இது வந்து நான் உனக்கு பரிசாக தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி நன்றி ஐயா என கூறிவிட்டு துள்ளி குதித்தபடி ஓடி அவள் நடந்ததை தன் தாயிடம் சொன்னாள் அதனை கேட்டு அந்த தாயும் மகிழ்ச்சி அடைந்தாள் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்ம பொண்ணு நேர்மைக்காக இப்படி ஒரு பரிசு கிடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்களாம் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற மாணவர்களே நீதி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேர்மை நன்மை தரும் நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் அதனால் எந்த காலத்துலேயும் நேர்மையை விடக்கூடாது உண்மையாக இருக்கணும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அது மட்டும்தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா மாணவர்களே இல்லை மறைமுகமாக ஒரு ரெண்டு உண்மையை நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் என்னன்னு பார்க்கலாமா இந்த கதையில் பாருங்கள் குழந்தைகள் நாட்டில் உலகத்தில் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க பஞ்சம் ஒரு சில நாடுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ குழந்தைங்களும் எப்படி இருக்காங்க பாருங்கள் சாப்பாடே கிடைக்காம இந்த மாதிரி நிலமையில் நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல மூணு வேலை சாப்பாடு ஓரளவுக்கு ஒழுங்காக கிடைக்குது இல்லையா நமக்கெலாம் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் ஒரு சில நேரத்தில் பள்ளியில் சாப்பாட்டெல்லாம் வீணாக்குறோம் எடுத்துகிட்டு போய் கொட்டுறோம் இங்கே ஒரு குழந்தை ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எப்படி கையேந்தி நிற்கிற மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க அடுத்த படத்தில் பாருங்கள் சாப்பாட்டை ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க பாதி சாப்பிட்டுட்டு பாதி எடுத்துகிட்டு போய் குப்பையில் கொட்டுறாங்க சாப்பாட்டை அப்போ என்ன செய்யக்கூடாது குழந்தைகளே கூடாது இந்த மாதிரி உணவுக்கே கஷ்டப்படுற நிலைமையில் இருக்கிறவங்களாம் பார்க்கும்போது நமக்கு தோணணும் அதெல்லாம் நம்மளாம் பரவாயில்ல இல்லையா அப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது சாப்பாட்டை கொஞ்சம் கூட வீணாக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இவ்வளோ காய்கறிகள் பழங்கள்லாம் எடுத்து போய் கொட்டுறாங்க பாருங்கள் குப்பையில் இதுக்கப்புறம் நம்மளும் என்ன செய்யக்கூடாது மாணவர்களையும் நம்ம என்ன தவிர செய்யக்கூடாது சாப்பாடை கரெக்டாக சாப்பிடணும் இது எனக்கு வேண்டாம் இது எனக்கு பிடிக்காது இது காய்கறி இந்த காய்கறி பிடிக்காது எனக்கு இந்த பழம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது எடுத்துகிட்டு போய் குப்பையில் போடக்கூடாது சரியாக மாணவர்களே அப்புறம் நீங்கள் மறைமுகமாக தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு ஒரு உண்மை நீங்கள் பெரிய பிள்ளைங்களானதுக்கப்புறம் அந்த கதையில் வந்த ஒரு பணக்காரர் என்ன செஞ்சார் அவரால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செஞ்சார் இல்லையா அதுபோல் நீங்களும் பெரியவங்களானதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச உதவியை வறுமையில் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் உங்களால் முடிஞ்ச சின்ன உதவியாக இருந்தாலும் அதை செய்யணும் செய்வீங்களா மாணவர்களே கண்டிப்பாக நீங்களாம் செய்வீங்கன்னு தெரியும் சரியா மாணவர்களே ஓகே நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த கதையில் படித்தல் அப்புறம் புரிந்து கொள்ளுதுன்றது ரெண்டு முக்கியமான திறன்கள் நீங்கள் வளர்த்துக்கணும் படித்தல் பயிற்சிக்காக சார் இங்கே ஒரு ஐந்து வாக்கியங்கள் கொடுத்துருக்குறேன் அதை சார் இப்போ படித்து காட்டுவேன் நீங்கள் அதே மாதிரி படித்து பழகணும் இதை எழுதி பழகணும் படித்து பழகணும் சரியா மாணவர்களே உங்களுக்கு படித்து காட்ட வாய்ப்பு ஒன்று இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம் ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்குமாறு செய்கிறேன் இரண்டு இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக்கொள் மூன்று அம்மா இது கொழுக்கட்டைக்குள் இருந்தது இது என்ன என்று பாருங்கள் நான்கு இந்த கொழுக்கட்டையை யார் கொடுத்தார்களோ அவர்களிடமே சென்று கொடுத்துவிடு ஐந்து மகளே உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க காசு இதை என்ன செய்யணுமானவர்களே நீங்கள் ஒரு முறை உங்களோட நோட்டில் எழுதிக்கணும் நான் எப்படி இப்போ படித்தனோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணும் படித்து பழகணும் உங்களோட நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கூட நீங்கள் பழகலாம் ஓகேவா மாணவர்களே சரியாக மாணவர்களே இந்த கொரோனா காலத்தில் பள்ளிகள் நடக்காத இந்த காலத்தில் மாணவர் செல்வங்களுக்கு எப்படியாவது எதாவது நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ருக்குற எல்லா ஆசிரியர்களும் ஆசைப்பட்டுருக்குறோம் அதுக்காக யூடிஏ என்ற யூனிவர்சல் டீச்சர்ஸ் அகாடமி குழு இந்த மாதிரி ஒரு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி இந்த ஆன்லைன் வகுப்பை தயார் பண்ணியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் யூடிஏ குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி மாணவ செல்வங்களே